இந்த கதை வந்து ஒரு ஒரு சவரக்காரரை பற்றிய கதை. நான் சின்ன வயசில் 5 வயசில் பார்த்த ஒரு சவரக்காரர், அவர் பேர் பிச்சை. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். எங்கள் அப்பா அவர் வந்து பயங்கரசா சொன்ன மாதிரி எல்லாம் ஐநா சபை விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு விஷயங்கள் பேச மாட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. பயங்கரமாக நான் அவர் ஒரு ஃபிலாசபர்னு நினச்சேன் ரொம்ப நாளாக, ஒரு 8 வயசு வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப போய் பேசுவார்னு தெரிஞ்சது. அது தப்பு இல்லை, 15 நிமிஷம் தலையை கொடுத்ததுக்காக கத்தி வர இருக்குது. ஸோ என்ன வேணால் பேசலாம்லாம். ஸோ ஐ திங்க் ஒரு ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கும். அதாவது வந்து தான் சொல் தான் பேசுறது வந்து லாஜிக் இல்லாட்டினாலும், தான் பேசுறது உண்மை இல்லாட்டினாலும் அது ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். ஸோ அது ரொம்ப 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசில் எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக ஒரு ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆன பிறகு எனக்கு அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அதை வச்சு எழுதுனவங்க கைண்ட் ஆஃப் அன் ஆர்கிடைப், ஒரு ஒரு பார்பர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்படி. ஆக்சுவலி நான் யூஎஸில் போகும்போது முடிவெட்டினேன், இதுக்காக யூஎஸில் போய் முடிவெட்டும் போது என்ன பண்ணால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ த்ரூ அவுட் அப்படி. ஸோ அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுக்காக நான் ஒரு கதை எழுந்தேன். அது என்ன சேலஞ்சுனா வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னான். ஆக்சுவலாக கதை எழுதி கொடுங்க, இன்டைரக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அவன் அண்டர்லைனில் ஒன்று வச்சான். சரி ரைட்டு ஓகே, தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் இவனெல்லாம் தம்பியாக வச்சு பிரச்சனை தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து இவனை பார்த்து நான் பயப்படணும் ஆக்சுவலாக, அஞ்சான்னு இவனை தான் பார்த்து பயப்படணும். ஸோ வந்து சொன்ன உடனே சரிடா என்னடா எழுதினா, அண்ணா நீங்கள் வந்து காமெடி எழுதி கொடுங்கன்னு சொன்னால். அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் இது என்னையே போயிட்டு நானே கருப்பு டார்க் ஃபிலிம் மேக்கர். ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னு போது அது ஒன்றும் இல்லை, ஒரு எனி டார்க் திங் யூ ஜஸ்ட் டேர்ன் இட், யூ ஜஸ்ட் ட்விஸ்ட் இட் அண்ட் யூ வில் ஹாவ் ஹியூமர். ஆக்சுவலி இது வந்து எல்லாருமே காமெடி படம் நினச்சிக்கிறாங்க, காமெடி படம் தான் ஆக்சுவலி. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ ஹியூமர் ஃபிலிம். முதல் ஷார்ட்லேருந்து வந்து ஒரு ஹியூமர் பண்ணணும்னு எனக்கு ஒரு சேலஞ்சாக நானாக வச்சுக்கிட்டு எழுதுனேன். ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதை எழுதும்போது வந்து முதல் நான் தான் இதை பண்ணணும் அவன் சொன்னான், ஆனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ரைட்டு எழுதுனேன். எழுதிக்கிட்டே 15 சீன் எழுதும்போது வந்து என்னால் அதில் பூர்த்தி பார்க்கவே முடியல, ஏன்னா அப்போ தான் நான் ஓனாயாட்டுக்குட்டி பண்ணியிருந்தேன். ஓனாயாட்டுக்குட்டி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நான் ஒரு நுவார் மாதிரி. ஸோ அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அதில் வரவே இல்லை. 15 சீன் எழுதிட்டேன், அப்போ தான் எனக்கு ராமுடைய ஃபேஸ் வந்துச்சு. நான் எப்பயுமே ராமை பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமன் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஆனால் எப்படி பார்க்கணும்னா அப்படியே ஓப்பனாக பேசுவான், அப்படியே நல்ல மூக்கு இருக்குது ஆக்சுவலாக, ஒரு ஒரு கிரேக்கு மூக்கு இருக்குது, ரொம்ப ஒரு ஒரு 5-11 இருக்கான், ஒரு 5-11 இருக்கான், ரொம்ப ஃப்ராங்கானவன், ரொம்ப மொழியின் மேலே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு 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 தாக்கத்தோடு பேசுவான் ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப எனக்கு ஒன்று பிடிச்சது அவன் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தான் ஆக்சுவலாக். ஒரு 2-3 நாள் வந்து நான் அவனை பண்ணிட்டு இல்லை ராமன் வெளியே போட வெளியே போனால் வந்துகிட்டே இருந்தான், வந்து நின்று சிரிக்கிறான் ஏ என்ன அப்படின்றான். உடனே சரி ரைட்டு இவன் தான் அந்த கதாநாயகன் சொல்லி அப்புறம் அவனை கூப்பிட்டு நீ தானே அந்த படம் கதாநாயகன் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் பேர் வந்து பிச்சைன்னு அப்படி அப்படி அவர் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எழுதினேன், அந்த வில்லன் கேரக்டர் வந்து சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தம்பி சொன்னான் ஆக்சுவலாக. வந்து சரி ரைட்டு அதை நானே பண்ணிடலான்னு சொல்லி எனக்கு எழுதிருக்கேன். ஒரு சும்மா க்யூட்டான கேரக்டர், படம் ஃபுல்லாக நான் வரேன் ஆக்சுவலாக, வந்து நல்லா தடியாக ஒரு இட்லி குண்டன் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர முரடான ஆள் ஆக்சுவலி, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து சுபத்ரான ஒரு கேரக்டர் எழுதினேன். எனக்கு ரொம்ப சுபத்ரான எழுதும்போது என்னுடைய அம்மாவின் ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவை வச்சு ஒரு கேரக்டர் எழுதணும், எங்கள் அம்மா பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு மொழி அந்த மாதிரி. அப்போ எப்படி சுபத்ரா அப்படி சொல்லி யார் கேரக்டர் எழுதுனேன்னு எழுதிட்டேன். ரொம்ப எழுதினா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துச்சு அந்த கேரக்டர். எப்படின்னா வந்து அவங்க எல்லா அவன் பேச்சை வந்து ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பழமொழிகள் தான், படம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக குண்டி பழமொழி தான் அது. அதை தான் பேசுவாள் ஆக்சுவலாக வந்து. குண்டின்றது ரொம்ப நல்ல மொழிங்க, அது வந்து பேசலாம் இதில் விட்டிடுவாங்களும் பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல எடுத்து படித்து நாங்கள் நிறைய பழமொழிகள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெண் வந்து காது கேட்காது சுத்தமாக. ஸோ வந்து எப்பொழுதுமே வந்து இந்த பழமொழிகள் பேசி தான் வந்து லைஃப் ஆரம்பிப்பான். இப்போ ராம் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து எப்பொழுதுமே போய் சொல்கிறேன், நான் வந்து எப்பொழுதுமே ரவுடித்தனம் பண்ணுறவேன், இது நடுவில் காது கேட்காத ஒரு 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 10 எப்போ வேணால் குழந்தை பிறக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து அந்த தருணத்தில் வாழ்ந்துக்கு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சான இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு வாழ்க்கை கொள்கைகள் எங்களுடைய எங்கள் மனசுகளில் இருக்க வந்து பொய்களை வந்து கட்டிப்பிடிச்சி வாழும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு அந்த தருணத்தில் மட்டுமே வாழுது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பாஸ்டே கிடையாது, ஏன்னா ப்ரெசண்ட்டை வந்து இது வந்து ஒரு காது கேட்காது ஆக்சுவலாக வந்து.
அப்புறம் வந்து அந்த கேரக்டர் எழுதி முடிச்சு எனக்கு ரொம்ப யார் இதை பண்ண போகிறோன்னா நிறைய பெண்கள்கிட்ட வந்து நிறைய நடிகைகள்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, என் படம் உடனே சரின்ட்டாங்க. ஆனால் வந்து இல்லை, நீங்கள் வந்து வயிற்றில் 10 மாதம் குழந்தைய சுமந்துக்கிட்டு ரெண்டு குழந்தை அம்மாவை யாருமே நடிக்க எந்த நடிகையுமே ஒத்துக்கல. நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க பாவம், அவங்க என்ன எந்த நடிகளுக்கும் வயசே ஆக போகிறதில்ல, அதனால் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து கடைசி ஆப்ஷன் 5 பேர் சொல்லியிருந்தால் 4 பேர் சொல்ல விரும்பலை, ரெண்டு பேர் படிகள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கதையெல்லாம் கேட்டு கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் வந்து என்னோடய இமேஜுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னமும் 200 வருஷம் நடிக்க போகிறது மாதிரி. அப்புறம் வந்து கடைசியில் வந்து வேண்டா விருப்பாக வந்து பூர்ணான்னு சொன்னவுடனே அப்படி என்ன மாதிரி படம் நடிச்சா, எல்லாம் லொத்த படம், பூர்ணா நடிச்ச படம் எல்லாம் லொத்த படம். சரி முக வெட்ட அழகாக இருக்குது, சரி அந்த கேரக்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா தமிழே வரல, வெறும் மலையாளத்தெலாம் வச்சு வெறும் எதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் கூப்பிட்டு என்ன பண்ணேன், என்னம்மா நீ வந்து எனக்கு முகவெட்டு பிடிச்சிருக்குமா, அந்த மனசுக்குள்ளே வருது, நீ வந்து ஒரு 6 நாள் ஒரு 10 நாள் நீ வந்து ஆடிஷன் வரணுமா அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டேன் நண்பர்களே, 6 நாள் 10 நாள் அந்த பெண் வந்து வந்து ஆடிஷன் வந்தாங்க. ஆடிஷன் வந்து சாமி தம்பியும் அதனோட கோடாரிட்டரும் ரூமில் கூட்டு போய் அப்படியே அவனுக்கு ஸ்கேலை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணி அந்த படத்தில் வந்து நடிக்க நான் ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பூர்ணா. ஆக்சுவலி ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப டிசிப்ளின், அதாவது அவ்வளோ ஒரு ஒரு அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக வந்து அவ்வளோ டிசிப்ளினாக, ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி டிசிப்ளினாக வந்து எப்படி ஏன்னா உலகத்தில் குழந்தைங்களுக்கு தான் வந்து சொல்லிக் கொடுக்குற கஷ்டம், ஏன்னா தே வில் சேலஞ்ச் த டேரக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக லாஜிக்கலாக வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் தே வில் ஏபிள் டு ஆக்ட், பிகாஸ் ஆக்ட் இஸ் அ வெரி வெரி ஸ்பான்டேனியஸ் திங். அப்போ அது மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி வந்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து நடித்தா ஃபென்டாபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. அப்போ எல்லாம் முடித்தவுடனே எனக்கு வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டேன் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி சார் யார் சார் டப் பண்ணுறாங்க சார் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார் அப்படின்னு திடீர்னு எனக்கு ஒரு பைத்தியகரமான யோசனை, என் வாழ்க்கையில் பைத்தியகரமாக யோசிக்கிறது தான் பெஸ்ட் நான் மொமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து என் தம்பிகிட்ட கேட்டேன் வந்துட்டு பூர்ணாவே பண்ண சொல்லலாம் மேடம் அப்படின்னு. ஆனால் என்னடா மலையாள வாசனை அடிக்குது என்ன, அது பேசும்போது படத்தில் பேசும்போது நல்லா பேசிருச்சு ஆனால் மலையாள வாசனை அடிக்கணும்ல, இல்லை பரவாயில்ல வாசனை அடிக்கணும்னா அது தமிழ் வாசனை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு நம்ப மாட்டேங்க ஒரு 6 டேஸ் ஷி கேம் இன் டு ஸ்டூடியோவில் வந்து ஷி ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ப மாட்டேங்க முதல் மலையாள பெண் சுத்த தமிழில் டப்பிங் பேசியிருக்கான் அந்த பெண். நான் ரொம்ப பொண்ணை பற்றி ஏசினா நாளைக்கு எதாவது எழுதிட போகிறேங்க ஆக்சுவலாக வந்து இவருக்கும் அவருக்கு எதோ இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக என் நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து அவ்வளோ அவ்வளோ சூப்பர் நடிச்சு ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர் ஆக்சுவலி. ப்ளஸ் கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹர் ஆக்சுவலி. திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஹவு அ ஆக்டர் ஷுட் பிஹேவ், ஹவு அன் ஆக்டர் ஷுட் பி பெர்ஃபார்மிங் இந்த ஸ்பாட். அந்த அளவுக்கு ஐ எம் வெரி, இந்த படம் வந்து ஓடிச்சு இந்த படத்தில் ஒரு மயிர் காசு எனக்கு தேவையில்லை, திரும்பி ஐ வாண்ட் டு டூ பார்ட் டூ ஆக்சுவலி. ஐ வாண்ட் டு பார்ட் டூ ஜஸ்ட் ஃபார் ராம் அண்ட் பூர்ணா. ராமை பற்றி சொன்னால் ராம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு டேரக்டரோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வெங்காயமில்ல நானும் டேரக்டராக மதிக்கிறதுல அவனும் டேரக்டரே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும், அவனும் அப்படி தான் அவடே வாடா நடிக்கலாம்னா என்ன வாங்கினா கொஞ்சம் ரெண்டு நாள் அப்படி வாடா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட குட்டடி இதெல்லாம் எழுதியிருக்கேன்டா நீ நடிக்க சொல்கிறான்னா சொல்ல நினச்சா நம்ப மாட்டேங்க. ஃபஸ்ட் 2 நாள் கஷ்டமாக இருந்துச்சு ராமு கூட வந்து என்னுடைய இயக்குனர் தம்பி வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் போனேன் இல்லைடா இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னேன், ஏன்னா அவன் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வச்சிருக்கான், ஃபிலிம் ஆக்டிங் வந்து ஒரு லெவல் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக எதாவது பண்ணலாம்டா ராம அப்படின்னு சொன்னோடனே நம்ப மாட்டேங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஹி பிகேம் பிச்சை. அவன் வந்து கடைசி கிளைமேக்ஸ் நடிக்கும்போது வந்து அவன் தம்பி தெரியாமல் சொல்லிட்டான், காலில் முட்டியில் அடிப்பிடிச்சா நம்மளாம் முட்டியில் அடிப்பிடிச்சதுமா அப்படி உரசிச்சுன்னு போய் இல்லை ஹீ ஃபெல், என்னை கட்டிப்பிடிச்சி கீழே வந்தான், என்னை கட்டிப்பிடிச்சா என்ன ஆகும் பிரச்சனை தான், என்னை கட்டிப்பிடிச்சி கீழே விழுந்தான், ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறான் ஆக்சுவலாக, ஒரு குண்டாதடியானா ஒரு பெரிய மரம் மாதிரி உருண்டு விழுந்து கீழே விழுந்தோடனே காலை அப்படியே உடஞ்சிருச்சு. காலை உடஞ்ச உடனே என்ன சீன்னா அந்த சீனில் கால் உடையிற சீன், அந்த சீனில் கால் உடஞ்சிருச்சு அவனுக்கு, காலில் உடஞ்சி கீழே கிடக்கிறான், கீழே கிடந்தோடனே எந்திரிக்கவே முடியல. ஆனால் எனக்கு தெரியும் நம்ம அப்படியே ஃபைட்டர்ஸ்லாம் தூக்குறாங்க, நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும் நிச்சயமாக அந்த வே ஹி ஃபெல் த வே ஹி சவுண்டட் ஐ நோ தட் இட் இஸ் அ வெரி வெரி பேட் இன்ஜுரி. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், என்னடா பண்ணலான்ல இல்லைண்ணே அது அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி சீனு, கிளைமேக்ஸ் சீனு, நான் கத்தி எடுத்து வெட்ட வருவேன் அவன் அப்படியே தவழ்ந்து போகிறான், ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவன் நடிக்கலை, அந்த கால் உடஞ்சதை நடிக்க வச்சிருச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷன் ஹெல்ப் டஸ் ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா அந்த வழியை அவன் வந்து அப்படியே மனசில் போட்டுக்கிட்டு அந்த வழியோடு நடித்தான் ஆக்சுவலி. ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ராம் ஆக்சுவலி, ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஆக்டர், இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஆக்டர். ஐ எம் கோயிங் டு டூ பார்ட் 2 ஃபார் திஸ் ஆக்சுவலி. 18 வந்து நான் வந்து சாயங்காலம் போய் நான் வந்து டாக்டர் அனுப்புனா மொத்தமே ஒரு 16 உள்ள வந்து டெண்டன்ஸ் இருக்கான், அதில் 12 டெண்டன் வந்து அறுந்து போச்சு.
நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உன் நொண்டிக்கிட்டு தான் வரேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக உடனே நான் போட டாக்டர்கிட்ட போட நான் பதிலாக ஐ ஃபீல் வெரி வெரி கில்ட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இன்னும் இன்னும் இப்படி இது எப்படி இருக்கும் படம்லாம், படம் ரொம்ப சின்சியரான படம், நல்ல படம், யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் லாட். இது ஓடணுங்கிறக்காக ஒரு ப்ரொடியூசரெலாம் சொல்லலை ஆக்சுவலாக. நல்ல படம் அவ்வளோதான். இது பாருங்கள் ஆக்சுவலாக நல்ல படம் பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். எந்த ஒரு மோசமான ஒரு இதுவும் யாரை பற்றியும் ஒரு ஒரு விமர்சனம் எதுவுமே எடுக்காது. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான காலையில் 6 மணிக்கு படம் ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது ஆக்சுவலி. ஒரு 2 மனிதர்கள் 3 மனிதர்களுடைய ஓட்டம் தான் ஆக்சுவலாக. ஓடிக்கிட்டே இருக்கேன் நான், அவனை துரத்தை வெட்டிக்கு போயிட்டே இருக்கேன். என்ன நடக்க போகுது வாழ்க்கையில்? நாங்கள் ஓடிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையை 12 மணி நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை கற்றுக்குறோம். இதுதான் அந்த படம் ஆக்சுவலாக. வந்து நிறைய பேர் வந்தாங்க, ஐ எம் வெரி வெரி ஹானர்ட் ஆக்சுவலி. பிசி சார் வந்தார். நான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் ஒளியை ஊட்டி கொண்டு இருக்கிறேன் என் மனிதரை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. எப்போயாவது சும்மா ஒரு ஃபோன் அவர் பண்ணும்போது அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போன வாரம் தான் அவர் ஃபோன் எஸ்எம்எஸ் பண்ணேன், உங்களை கட்டி பிடிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. போட வேலை இருக்கடான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நாசர், நான் சினிமா இங்கே முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும் ஆக்சுவலாக. நாசருக்கு முன்னால் கமிலாவை நான் பேசுகிறோம். என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் அங்கே வந்து ஒரு குழந்தைய அப்படியே மடியில் வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கான். அவள் இந்த படத்துக்கு தான் வந்து, அவள் நீ தான் வந்து இந்த விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அவள் இன்றைக்கி வர முடியல ஆக்சுவலாக. வந்து ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஐ நோ தட் ஷி மஸ்ட் பி ப்ரேயிங் காட் ஆக்சுவலி ஃபார் மை ஃபார் திஸ் மூவி. என்னுடைய நாசர், நான் எப்பொழுதும் மதிக்கிற என்னுடைய ஆசான், ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் ஃபென்டாபுலஸ் ஹியூமன் பீயிங், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா. அவருடைய பொட்டென்ஷியலை நான் வந்து இன்னும் நாங்கள் வந்து இன்னும் பிடுங்கவே இல்லை. அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. கிரேட் மேன். என்னுடைய எனக்கு எப்பயுமே பின்னால் வந்துக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்னை தட்டிக்கிட்டே வருவார். அது பிசி ஸ்ராமி வரும், தட்டிக்கிட்டே வருவாங்க. லெஃப்டில் போனால் ரைட்டில் அது ஒரு மாடு மாதிரி தட்டிட்டே வருவாங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் அவர் வந்திருக்குது. அப்புறம் வந்து எஸ்விஆர், எஸ்விஆருக்கு வந்து ஒரு சம்மந்தமும் கிடையாது. எஸ்விஆர் வந்து அவர் வேறு எல்லாமே. ஆனால் என் வாழ்க்கையில் என்றைக்குமே 15 வயசில் ஒரு பெரிய மனிதர் நம்மளுக்கு ஒரு விளக்காக வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் எனக்கு வந்து சச்சி சார். 45 வயசில் செகண்ட் ஆக்ட் அல்லது தேர்ட் ஆக்டில் ஒருத்தங்க விளக்காக வருவாங்க, அவர் தான் எஸ்விஆர். இன்றைக்கி இருக்க எல்லா இலக்கியமும் படிச்சுக்கிட்டு என்னோட சண்டை போட்டுட்டு போட்டி போட்டுக்கிட்டு போயட்ரி ஒன்று படிச்சுக்கிட்டு நான் ஒரு போயட்ரி படித்த அவர் சொல்கிற அந்த மாதிரி ஒரு ஆசனாக எனக்கு ஒரு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக என் கூடவே வந்து கொண்டிருக்கும் எஸ்விஆரும். நான் அழைக்காமல் கீழே உட்காந்துருக்கு எப்பயுமே தள்ளியே இருக்கிற என்னுடைய சச்சிக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் நான் வரிசை கடகடன்னு பேசுகிறேன். என்னுடைய குழந்தை ஒரு மியூசிக் ஜீனியஸ் தான் அவன். ஹி ஹஸ் கோன் டு டூ கிரேட் மியூசிக் இன் லைஃப் அண்ட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் இம். என்னுடைய தமிழச்சி, தமிழச்சியோடு அது அந்த ஒரு அந்த எழுதும்போது உட்கார்ற அந்த விஷயம், இல்லை அவங்க பேசும்போது நாங்கள் இலக்கிய சம்பாஷணை பேசுகிறது, இல்லை என்ன வேணால் நாங்கள் அதை அன்றதை ஏற்று வி வில் டாக் எனி திங் ஆக்சுவலி. எனக்கு அவங்க அம்மா வயிற்றில் நான் வந்து கொஞ்சம் நான் பிறந்திருக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் பிறந்ததாகவே நினச்சிக்கிறேன் என்னுடைய சகோதரி. அப்புறம் என்னுடைய எனக்கு எப்பயுமே வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நல்லது பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கடவுளாக தான் நான் வந்து செல்வாவை பார்க்குறேன் ஆக்சுவலாக. வந்து செல்வா சார் சொன்னார், இந்த படம் ஓடணும், ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னார். சார் இந்த படம் கொஞ்சம் ஓடி 2வது படம் இருக்கா ஓகே. ஒன்று அந்த பக்கம் போயிட்டு பீச்சில் ஒரு பெரிய வீடு, அந்த பக்கம் வந்து ஒரு 4 கல்யாணம், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் சார். எனக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஓடினா போதும், அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை, 5.5 அடி தான். எல்லோரும் போகும்போது 5.5 அடி தான் எனக்கு இப்போயே தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த படம் கொஞ்சம் ஓடினா போதும், நல்ல படமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்படின்னா, அந்த படம் சும்மா எப்படி தான் 4 பாட்டு இருக்கு, 5 ஃபைட் இருந்துச்சு சார், ஓகே சார், ஃபஸ்ட் சீனில் வந்து ஆட்டிட்டு போயிட்டார் சார், கடைசி சீனில் ஆட்டிட்டு போயிட்டார் சார், ஒரு எழுத்தாளன் எழுதணும், அந்த கதையை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் போய் சாப்பிடும்போது யோசிக்கணும், படுக்கும்போது உடனே தூக்கம் வரக்கூடாது. அது வந்து ஹியூமர் படமாக இருந்தாலும் அது இருக்கும், இந்த படத்தில் அது இருக்கும் ஆக்சுவலாக. இந்த படத்தில் எல்லாருமே இருக்கிறீங்க, ஸோ இந்த படத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு ஓடினா போதும், பெரிய ஒரு 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 நல்ல படம் அப்படின்னு சொன்னால் ஏ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 2 பேர் 2 தடவை பார்த்தா போதும், அந்த படம் ஓடிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சக்திவேல், ரொம்ப நாள் இன்னும் வந்து அவன் படம் வரவே இல்லை, நான் அதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிறேன். என்னுடைய மிக மிக நுட்பமான தமிழ் சினிமாவின் மிக மிக நுட்பமான ஒரு மனிதன், ஒரு கலைஞன் பாலாஜி சக்திவேல், சீக்கிரமாக ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுக்க போகிறான். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். என்னுடைய உடன்பரவா சகோதரர், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது ஓனாயாட்டுக்குட்டி ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த மூலையில் உட்காந்துருந்தேன், ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பேசுறது இல்லை. அப்போ எல்லோரும் வந்து ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ சசி மட்டும் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டார். அது வந்து ஒரு நுட்பமான ஒரு கலைஞன் மட்டும்தான் கேட்க முடியும். நான் அவர் காலில் வந்து அழுகலாம் நினச்சேன். எப்பயுமே நான் மதிக்கும், நான் நேசிக்கும் சசி. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டராக நான் பார்க்குற தியாகராஜ குமாரராஜ், அவனுடைய காட்சியல் மொழி, உன் காட்சியல் மொழி. அவன் எப்பவுமே 5 வருஷம் ஆச்சு படம் பண்ணி, என்னடா படம் பண்ணலையா, பண்ணுவோம் சார் அப்படின்றான். அவன் அவசரமே படலை. அதாவது ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்குறது, 2 ஹீரோட்ட போய் கதை சொல்கிறது அதெல்லாமே கிடையாது.
அவன் அப்படியே உட்காந்துருக்கான், அப்படியே படிக்கிறான், அப்படியே கொஞ்சமாக படங்கள் பார்க்குறான், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். எப்போயாவது எங்கள் ஆஃபீஸ் வருவான், நல்லதை மட்டுமே பேசுவான், நல்லதை மட்டுமே பேசுவான். நல்ல திரைப்படம், இப்போ நல்ல திரைக்கதை எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு அஞ்சு அஞ்சு கதைகளில் அதில் நானும் ஒரு கதை எழுதியிருக்கேன், ஒரு ஒரு பகுதி எழுதியிருக்கேன். அந்த படம் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பியூட்டிஃபுல் மூவி அண்ட் பிக்கெஸ்ட் ஹிட் மூவி. அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிருக்கேன் என்னுடைய அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குழந்தை, என்னுடைய தம்பி ரஞ்சித், அவன் என்ன சொல்கிறது, டைரக்டரில் அவன் தான் ரஜினிகாந்த். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை மருது. நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு ஆர்ட்டை பற்றியும் எந்த ஒரு லைஃப்பை பற்றியும் பேசணும்னா நான் போய் கையை கட்டின்னு கேட்குற ஒரு இடம் வந்து மருதுவோடைய வீடு. அந்த மருது என்றைக்குமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஓவியம் வந்து எப்பயுமே என் லைஃப்பில் வந்து கலர்ஸ் அவருடைய ஓவியங்கள் தான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக அவருக்காக ரொம்ப நன்றி. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பவா கருப்பு சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் வெள்ளைக்காரன் பவா. அதுக்கப்புறம் வந்து ராம், திரும்பி சொல்லிட்டேன், பூர்ணா சொல்லிட்டேன், ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என்னுடைய தாய் திரு வின்சென்ட் செல்வா அவர்கள், அவங்களாம் இந்த மேடையில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். அவர் தான் எங்கள் டைரக்டர், எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தவர். 50 lensனா என்ன, 75 lensனா என்ன, எங்கே வந்து லாங் லென்ஸ் போடணும், எங்கே வந்து கேமரா மூவ் பண்ணணும், எங்கே வந்து ட்ராலி போடணும், எங்கே வந்து கிரேன் போடணும், எல்லாமே அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க என்ன விஷுவல் ஃபில்ம் மேக்கர்னு, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் செய்ய போகிற தனஞ்ச ரகுநந்தன் சார், நான் வந்து நிறைய பேர் வந்து தான் மகங்களை வந்து லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய தடவை வந்திருக்கேன் எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து மாட்டேன் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் வந்து இவர் வரும்போது இவர் ஒரு நாள் வந்து பேசினார். என்ன பேசினார், எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கார்ல் குஸ்டாவ் யுங்கை பற்றி பேசினார். ஒரு ப்ரொடியூசர் கார்ல் குஸ்டாவ் யுங்கை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவர் பேசினார் விவசோ மூட், என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு ஃபிலாசபராகவும் ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் நான் பார்க்குறேன். அவரை பற்றி பேசினார். ஸோ நான் இமீடியட்டாக சொல்லிட்டேன், அடுத்த படத்தில் வந்து ஷாம்ன்ற அவர் பையனை தான் நான் வந்து ஹீரோ ஆக்குறேன். வாடா அங்கே வாடா, கம்ஃபாஸ்ட். அவ்வளோதான். என்ன துப்பரிவாளன் முடிச்சு உடனே பெரிய ஹீரோக்கெல்லாம் இல்லை, இந்த ஹீரோக்கு தான் நான் கதை பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் துப்பரிவாளன் பார்ட் டூவில் ஏதாவது பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ இவன் தான் வந்து அடுத்த படத்தின் ஹீரோ. உட்காரப்படா. அடுத்து வந்து என்ன சொல்கிறது, அடுத்து என் படத்தில் வேலை செஞ்ச எல்லா கலைஞர்கள், என்னுடைய எப்பொழுதுமே பின்னால் என்னை பத்திரமாக பார்த்துக்கிட்டு நிழல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய ஜோயல், என்னுடைய சுரேஷ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் பண்ணியிருக்கான் என்னுடைய தம்பி. கொஞ்சம் வெக்கமான விஷயம் தான், தம்பிக்கே படம் பண்ணு வழி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாலாம் திட்டினாங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே லைஃப்பில் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடலான்னு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஏதோ அப்புறம் ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்பாங்க. என்ன தம்பிக்கு என்ன பண்ண வேண்டியதுக்கு, அவன் ஆம்பளை அவன் தானே பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். என்ன காசெல்லாம் வேணாம், கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலவு பண்ணியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த படம் ஒழுக்கமான படமாக இருந்தால் ஓடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கான் ஆக்சுவலாக வந்து. ஐ எம் வெரி ப்ரௌட். இந்த படத்தில் யூனோ நான் தேங்க்ஸ், தேங்க்யூ, நன்றி இந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை. மிஷ்கின் சார் தேங்க்யூ, தட்ஸ் இட். பிகாஸ் பீங் அ டான்சர், ஐ எம் அ டான்சர், சினிமாவுக்கு வரணும், நடிக்க ஆகணும்னு ஒரு ஐடியா கூட இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தது வந்துச்சு. வந்துட்டு கேரளா மகம் மலையாளி தமிழ் படங்கள் ஃபஸ்ட் பரத் கூட நடித்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிது. ஆனால் படங்கள் ஹிட்டானால் மட்டும்தான் ஹீரோயின்ஸ்க்கு வர முடியும், டேலண்ட் மட்டும் பத்தாதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் படங்கள் நடித்தது, பட் எங்கேயோ த லக் ஃபேக்டர் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. சரி, இன்னும் சினிமா வேணாம், குட் பாய். என்னை டான்ஸ் மட்டும் தான் என்னோடய வாழ்க்கை. பிகாஸ் பீங் அ கிளாசிக்கல் டான்ஸர், அவ்வளோ பேஷனாக ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசையோடு இருந்தது. சரி, இன்னும் சினிமாவே இல்லை, குட் பைன்னு சொல்லி நின்றுப்போ தெலுங்குல ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. சரி, திருப்பியும் நடிக்க ஆரம்பித்தேன், தெலுங்குல கொஞ்சம் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தது. தமிழ் வரும்போதெல்லாம் சரி பண்ணலாம், நல்ல படங்கள் வரட்டும், நல்ல படங்கள் வரட்டும். எனக்கு வந்து ஒரு கொமர்ஷியலாக ஹீரோயினாக தெரியறதுக்கு மேலே டேலண்டட் ஹீரோயினாக தெரியறதுக்கு ரொம்ப ஆசை. மிஷ்கின் சார் மாதிரி ஒரு டைரக்ஷனில் ஒரு படம் வந்தப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ அட்மையர் ஆன ஒரு டைரக்டர், அவங்க படத்தில் என்ன கூப்பிட்டுருக்கான்னு நிஜமாக சொன்னால் அது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. அவங்கள போய் பார்த்தப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விவேக், மை மேனேஜர், ஐ ஹாவ் டு சே. அண்ட் அவர் போய் பார்த்தப்போ எனக்கு தெரியும் இந்த படம் நடக்காது, ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க.
அதுவும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஹீரோயின்ஸில் ஐ எம் த லாஸ்ட் ஆப்ஷன். என்னமோ அங்கே இங்கே அது நடக்கலை இது நடக்கலைன்னு வந்து அந்த லக் எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஐ கான்ட் கால் ஹிம் டைரக்டர், ஐ ஹவ் டு கால் ஹிம் மை பிரதர் சுவாமி அண்ணா. அவங்க தான் இந்த சுபத்ரா கேரக்டர் அவ்வளோ நான் நல்லா பண்ணியிருக்குன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த ரீசன் என்னோட சுவாமி அண்ணா தான். அப்புறம் ஸ்ரீனு, ஸ்ரீனி சார் கோ டைரக்டர், அவங்கக்கிட்டேயும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ராம் சார், ஐ எம் வெரி கான்ஷியஸ், நிஜமாக சொன்னால் நிறைய ஆடியோ லான்ச், நிறைய டீசர் லான்ச்க்கு வந்திருக்கேன், பட் ஐ எம் ஆக்சுவலி நர்வஸ், எக்ஸைட்டட், ஐ எம் இமோஷ்னல், ஐ மே க்ரை, பட் ஐ எம் சாரி. தேங்க்ஸ் ஆல் த லெஜெண்ட்ஸ் கம் ஹியர் டு பிளெஸ் சவரகதி. ராம் சார் தேங்க்யூ, நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு மேலே. My mom, she'll be having the best day, அப்படி சொல்லலாம். பிகாஸ் என்னோட ஆக்ட்ரஸா தெரியணும் என்ன நினச்சது என் அம்மா தான். ஸோ ஐம் ஷோர் என் டீச்சர் பார்க்கும்போது மை மோம் இஸ் க்ரைங், தேங்க்யூ மம்மி. ஒரு முஸ்லீம் பொண்ணுனா இவ்வளோ சப்போர்ட்டாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜுவல் சார் தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ஒரு மனிதன், ஒரு மனிதனை முத முதல்ல சந்தித்தா கை கொடுப்பாங்க, இல்லை கட்டி பிடிப்பாங்க, இல்லை வணக்கம் ஹலோ ஏதாவது சொல்லுவாங்க. நான் முத முதல்ல மிஸ்கினை சந்தித்தது வந்து நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன், பின் சீட்லேருந்து ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சுரிஞ்சிட்டே இருந்தார். யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஸ்கின். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை சொயுதோ, தலை சொயுது மீன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ நான் போகக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னால் அது மிஸ்கின் என்னோடய ஆஃபீஸ். நான் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை மூலியமாக கட்டி பிடித்தோ அப்படிலாம் சொல்லாத ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்கலாம், அந்த பிரியம் தான் மிஸ்கின். இன்னும் மிஸ்கினை பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, ஒரு முரட்டு துணிச்சல், அசாத்திய நம்பிக்கை, ஒரு சாகச வீரன், குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாண்டா. வயலன்ஸ் இருக்கும், ஏன்னா அவருக்கு வந்து சண்டை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார், நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வானார், போனோன்னே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னாரு, எனக்கு பக்குனுச்சு. நான் சரி நான் யோசிச்சு சொல்கிறேனா அப்படின்னா, என்னன்னு சொல்லவர் நான் அஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன், என்னது நீங்களும் மிஸ்கின் சேர்ந்தமா, அவரே ஒரு பாராங்களை தூக்கி போடுவார், நீங்கள் ஒரு பாராங்களை தூக்கி போடுவீங்க, எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க. இல்லை ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்கிறார் சார், அவருக்கு ரொம்ப பெரிய தைரியம் சார், உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கார் பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டர் அவர் கிடையாது, ஆதித்யா அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன். ஆதித்யா வந்து ரொம்ப எளிமையான, ரொம்ப டு த கோர் ஹம்பிள், முதல் படம் இல்லை நினைக்கல, எத்தனை படம் எடுத்தாலும் அப்படியே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி நடிகர் அவர். அவர் நடித்ததை அப்படியே திருப்பி நடித்த ஒரு தான், அதை அவர் நடித்ததை பார்த்துட்டு தான் பேரன்பில் மம்முட்டியோட தம்பியை அவர் நான் நடிக்க வச்சேன். அண்ட் அந்த படத்தினுடைய மாடுலேஷனை எனக்கு ஹியூமர்னால், அதாவது டோட்டலாக வேற ஒரு மாடுலேஷன். இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து என் படத்தை தவிர வேறு செட்டுக்கு போனதில்லை, அஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட போனதில்லை, நான் எந்த படத்துலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் முத முதல்ல பார்த்தது கட்டது தமிழில் தான். அப்போ இன்னொரு டிரெக்டர், இன்னொரு யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு சவரக்கத்தி இருந்துச்சு. இன்னும் பூர்ணா ஒரு நாள் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க, நான் யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு நினச்சேன், அவன் நடிக்கிற பார்த்து பயந்துட்டேன், ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி நடிக்கிறது, ஏன்னா எல்லா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு இருக்கு, நம்ம வந்து இருக்கிற ஒரே எக்ஸ்பிரஷனையும் மாற்றி மாற்றி அப்படி நடிக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூர்ணாவுடைய, பூர்ணா இதுவரைக்கும் தமிழில் பண்ண படங்களில் சவரகத்தி ரொம்ப முக்கியமான, இல்லாட்டி அவங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும், இதுக்கப்புறம் நிறைய படம் வரும் நான் நம்புகிறேன். அப்புறம் கார்த்தி, அது டிஓபி சினிமோட்டோகிராஃபர், அண்ட் ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களா தான் கார்த்தி. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம் கிளைமேக்ஸில், டாப் ஆங்கில் எடுக்கணும்னாரு, க்ரெயின் வரதுக்குள்ளே ஒருத்தர் பார்த்தா விட்டத்து மேலே ஏறி இன்னும் தொங்கிட்டுருக்காரு, அவர் தான் கார்த்தி. இன்னொரு நாள் காரில் ரிக்கு போகிறதுக்கு மாதிரி கார் மேலே ஏறி உட்காந்து எடுத்துகிட்டுருக்காரு. ஸோ கார்த்தியை வச்சு சப்போஸ் அடுத்த படம் பண்ணிங்கன்னா, உங்கள் படத்தில் ஃபைட் இருக்கோ இல்லையோ, ஹீரோ இருக்காரோ இல்லையோ, ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ரோப் வச்சுட்டே இருக்கணும், ஏன்னா எப்போ ரோப்பில் தூங்குவார்னு சொல்லவே முடியாது. சச் அட்வென்ச்சரஸ் அண்ட் வெரி ஹம்பிள் அண்ட் ஸ்கிரிப்டை புரிஞ்சக்கூடிய ஒரு கேமராமேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அந்த குழந்தைங்களாம் நடித்த நீலாம்பரி அண்ட் அந்த பையன் அண்ட் இட் வாஸ் ஒர்க்கிங். என்ன சொல்கிறதுனா, நான் இந்த செட்டில் நடித்தப்போ தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சது வந்து, ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து ரொம்ப 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 எளிமையாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒன்று,
யார் அதாவது திட்டுறதுங்கிறது வந்து நாசர் சார் சொன்ன மாதிரி சும்மா திட்டிட்டு இருக்கதே ஃபன்னுக்காக திட்டிட்டு இருப்பார் அவர். அண்ட் ஸோ அந்த படத்தில் அது சண்டை போடணுங்கிறப்ப எனக்கு வராது பயம், ஏன்னா இவர் வந்து நெயில் கட்டர் குண்டூசி இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தியே பிடிக்க தெரியும், அதோட குட்டியாக அவனை கொடுத்து பிடிக்க சொல்லுவார், அப்படி தான் பிடிக்கும் சொன்னார் என்ன. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். கிட்டத்தட்ட நான் வந்து இவர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, ஒரு குங் ஃபோ கராத்தேவோ கற்றுக்கணும்னு தோணுச்சு. அண்ட் சவர கத்தி வந்து எனக்கு தெரிஞ்ச மிஸ்கினுடைய ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட் டு த கோர் ஹிலேரியஸ் ஸ்கிரிப்ட், படம் தொடங்கினதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அதனால் தனித்த ஓனாயினுடைய இந்த கம்பெனிக்கு முத முதல்ல நிறைய பணம் கொட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணுற எல்லா நாளுமே வந்து எனக்கு ஒரு இன்னொரு லைஃப் தான். ஸோ அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும், நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் தி டே மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அப்படி ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் இருந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லோன் வோல்ஃப், ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஓனாய்கள் வந்து பேக் ஆஃப் வுல்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம், வுல்ஃப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம், எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். தனியாக ஒரு ஓனாய் தெரியுதுன்னா அது ரொம்ப திமிர் பெற்ற ஓனாய் தான். அதில் ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது திமிர் வேணும். ஒரு கலைஞனுக்கு ஞான திமிர் இல்லை என்றால் அவன் கலைஞனாகவே இருக்க முடியாது. வெறும் திமிர்னா அது ரொம்ப கஷ்டம், அது வெட்டி எறியப்பட வேண்டிய உருக்கி எரியப்பட வேண்டிய ஒரு திமிர். ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஞான செருக்கு இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த செருக்கு என்னுடைய தம்பி மிஷ்கனுக்கு இருக்கிறது. அவருடைய தம்பியை இந்த படத்தில் இயக்குனராக அறிமுகம் பண்ணியிருக்காரு. ஆதித்தாக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா மிஷ்கினுடைய ஐடென்டிட்டி இல்லாமல் தான் ஒரு தனி டைரக்டராக இருக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப போராட வேண்டியிருக்கும். அது நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா மிஷ்கினுடைய படம் எப்போவுமே ஒரு ஆழமாக ஒரு ரொம்ப இன்டென்சிட்டியோடு இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் ஹியூமராக இருக்குது. ஆனால் அதற்கு அண்டர் கரண்ட்லேயும் ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறத என்னால் உணர முடியுது. அப்புறம் இந்த படத்தை உருவாக்க பாடுபட்ட அத்தனை பாடுபட்டே இருக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் மிஷ்கின் யூனிட்டில் வந்து படம் எடுக்கும்போது எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, அவருடைய குரல் வசதியாக இருக்கும், சில வார்த்தைகள் வசவு சொற்கள் வந்து விழும், ஆனால் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்கன்றது தான் மிஷ்கினுடைய ஒரு படத்தளத்தில் காண்ற ஒரு உணர்வு. அந்த உணர்வோடு இந்த படம் வந்திருக்கு, நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த இசைக்கலைஞர், ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் அவர் ஒரு புது புது கலைஞர்களை அவர் உருவாக்குவார், புது கேமராமேன், புது மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து அரோல் கரோலி, நான் ஒரு இட்டாலியன் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு, நான் கடைசியில் பட்ட நம்ம தமிழ் பையனாக தான் இருக்கான். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாருக்கும் அடங்காத ஓனாய் மிஸ்கின் அண்ணா அவர், அவர் தமிழ் சினிமாவோட ஓனாயை தான் நான் பார்க்குறேன், யாருக்கும் அடங்க மாட்டார். அவருடைய படங்களும் அப்படி தான், ஏன்னா இதில் ராம் சார் வேறு இருக்கார், ராமண்ணா மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் செமையாக இருக்கு, கரோலி சூப்பர் செமவாக், எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ணன் வந்து சந்தோஷமாக இருக்கணும். மிஷ்கின், ஒரு சாமான் எனக்கு இந்த பேரை கேட்ட உடனே இது என்ன பேர் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும்ல, அந்த ஆச்சரியம் தான் மிஷ்கினோட கேரக்டர். ஒரு 8 வருஷம் முன்னாடி அஞ்சாதையை மீட் பண்ணுறதுக்காக மிஷ்கினை மீட் பண்ணும்போது, அவரோட ஒர்க் பண்ணும்போது, மிஷ்கின் எப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம அவர் கூடவே ஒரு 10 மாதம் ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட கேரக்டரே கிட்டத்தட்ட அவர் மாதிரி மாறிடும், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கேரக்டர். ஆனால் ஒரு 5வது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் அவர் கூட சண்டை போட்டு நான் பேசலை. அதனால எல்லா டைரக்டர்ஸும் நடிக்க வரீங்க அப்படின்னு ஒரு கோவம், நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன், அவர் கேட்கல, நந்தலாலா நடிக்க ஆரம்பிச்சார், போய் எனக்கு சண்டை போட்டு போயிட்டேன். தப்பு இல்லை, பாக்யராஜரை வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஆக்டராக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேன், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கோவம். நந்தலாலா பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தார், ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஈகோ, அதனால் போகல. ஓனாய் மாட்டுக்குட்டியும் பார்த்தேன், திருந்திட்டேன்.
ஏன்னா அதில் அந்த சுடுகாட்டில் அந்த அந்த கல்லறை பக்கத்தில் உட்காந்து அந்த ஓனாயங்க ஆட்டுக்குட்டியும் அந்த கதையை சொல்கிற அந்த ஒரு ஷாட் ஐ வாஸ் ப்ளோன் அவே. சத்தியமாக இப்போ இருக்கிற எந்த ஆக்டராலையும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த படத்தில் பார்த்தா ராம் சார் ஒரு ஷாட்டில் ரெண்டு கையிலையும் செருப்பு எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு, சட்டை இல்லாமல் அப்படி தொப்ப குலுங்குது. செல்ஃப் கான்ஷியஸ் இல்லாமல் ஒரு ஆக்டரால் அதை பண்ணவே முடியாது. ஒன்லி பிகாஸ் ஹீ இஸ் அ டைரக்டர், ஹீ ஹஸ் டன் தட். இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப மிஷ்கின் கிட்ட வந்து துப்புரிவாளனில் ஒர்க் பண்ணுறேன். இந்த 6 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மிஷ்கின் பேசுகிறது அது புது மேடையாக இருந்தாலும் சரி, அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ பேசினாலும் சரி, அவரோட பேச்சு ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். அப்படி தான் அவர் அவரோட கேரக்டர் அதுதான். ஆனால் அவருக்குள்ள அவரோட படங்கள் எல்லாம் க்ரைம் சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதம் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த அந்த இனிமையான மனிதனை அனுபவிக்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். ஆதித்யா 5ஆம் தேதியிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நாங்களாம் சாமின்னு கூப்பிடுவோம். எனக்கு தம்பி மாதிரி. அவன் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நாசர் சார் சொன்ன மாதிரி மிஷ்கின் அடையாளம் இல்லாமல் ஒரு டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் உனக்கு இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ விஷ் யூ வண்டர்ஃபுல் கரியர் ஹெட். அண்ட் கார்த்திக் இப்போது துப்பறிவாளனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சினிமாட்டோகிராஃபர், பிசி சாரோட அசிஸ்டண்ட்டு. இந்த சவரக்கத்தை ஷூட்டிங்க்கு ஒரு நாள் லொக்கேஷனுக்கு போயிருந்தேன் நான். அப்போ ஏதோ காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த ஷார்ட்டுக்கு ரிக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஏறி ஜன்னலுக்குள்ளே காலை விட்டுட்டு வெளியே தொங்கிட்டு கேமரா எடுத்து சார் நான் ரெடி அப்படின்ட்டார். எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. ஏன்னா உள்ள ஒருத்தரவரும் ஒரு கயிறை கட்டி இடுப்பில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கார் ஃபாஸ்ட்டாக போகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறினா கூட கேமரா வெயிட்டோட வெளியே தொங்கிட்டுருக்காரு. அவர் பார்க்குறதுக்கே பெரிய ஆக்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கார்த்தி. எல்லோரும் கம்மியாக பேசிட்டதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எனக்கு வாழ்த்துக்கள். மிஷ்கினோட தொடர்ச்சியாக ஒரு தோழியாக பயணம் செஞ்சிட்ருக்கிறேன் நான். அவருடைய 2 படங்களில் பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவும். லோன் வுல்ஃப் அப்படிங்கிறதான் அவர் தன்னைத்தானே ஒரு முன்னெடுத்திருக்கிற ஒரு பிம்பமாக எல்லோரும் இங்கே சொன்னாங்க. ரோடன்னு ஒரு சிற்பி இருந்தார், அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ரில்கே ஜெர்மானிய கவிஞர், ப்ராகில் பிறந்தார், பொஹிமிய இனத்தைச் சேர்ந்தவர், ஆசிரிய குடிமகன். அவருக்கு இனம் மொழி எந்த விதமான ஒரு கட்டுக்களும் கிடையாது, அப்படி அவர் அறியப்பட்டதும் இல்லை. மிஷ்கினும் அப்படி தான், எந்த விதமான அடையாளத்துக்குள்ளும் அவரை நீங்கள் பொருத்தி பார்க்கவே முடியாது. அந்த மகாகவி ரில்கே பற்றி டபிள்யூஹெச் ஆர்டன் ஒரு தடவை சொன்னார், ரில்கே வந்து தனிமையின் சாந்தா கிளாஸ்னு. மிஷ்கினை எல்லாரும் இந்த லோன் உல்ஃபுங்கிறதுனால தனிமையின் சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் நான் அவரை பேரன்பின் சாண்டா கிளாஸாக தான் பார்ப்பேன். அடிக்கடி சொல்வார், நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு. மிஷ்கினை ஒரு ஆணாலையும் பொண்ணாலையும் அவ்வளோ அன்போடு அணைச்சி கொள்ள முடியும். அவ்வளோ ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியும் ஒரு பேரன்பையும் தர்ற ஒரு கலைஞன்கிட்ட தொடர்ச்சியாக 2 படங்களில் பாடல் எழுதுகிறப்போ எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மனசில் கூட தூக்கி சுமக்கிற நினைவுகள். நான் ஒரு கவிதையாக தான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன், எனக்கு மெட்டுக்கு இன்னும் சரியாக பாட்டு எழுதுகிற பயிற்சி இல்லை. அதை ரொம்ப அழகாக நம்முடைய மியூசிக் டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு அழகாக பொருத்தி கொடுப்பார். இந்த பாடல் எழுதுகிறப்போ ரொம்ப உற்சாகமாகவும் ராம் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பிடித்தத்தோடையும் செய்கிற வேலை செய்கிற இடமா தான் அவருடைய அலுவலகம் இருக்கும். நான் என்றால் நாமாகி ஈன்றாடுன்னு அதில் ஒரு வார்த்தை வரும். நானும் நாமும் சேர்ந்து ஒரு அடுத்த ஒரு குழந்தைய ஈன்று ஆடுதல்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு வார்த்தை
எல்லாம் கொடுத்துமே காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த ஈன்றாடுங்கிற ஒரு வார்த்தை வரல. எல்லாமே கிளிஷேயாக இருந்தது. நான் என்றால் நாமாகி நின்றாடி மகிழ்ந்தாடு எல்லா ஆடையும் போட்டு பார்த்தோம், வரல. டக்குன்னு நானும் மிஷ்ஷும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈன்றாடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் ஆற தழுவிக்கிட்டோம் வந்து. அவ்வளோ ஒரு மகிழ்வான நிறைவான சந்தர்ப்பங்களை அவர்கிட்ட நான் உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளியோட படிக்கிறவரும் கூட. இன்னும் நான் மிக மதிக்கிற இன்னொரு அற்புதமான கலைஞன் ராமு இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. பூர்ணாவுடைய நடிப்பும் நான் சில ரஷஸில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மிஷ்கினுடைய தம்பி ஆதித்யா தன்னுடைய டெபியூ வெஞ்சராக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய நிழல் படாமல் வருவார்னு இங்கே வாழ்த்துனாங்க. ஆலமரத்துக்கு அடியில் புல்லு தான் முளைக்காது, ஆனால் நிச்சயமாக விழுது இருக்கலாம். அந்த விழுதிற்கான அத்தனை உரமோடும் ஆதித்யா நிச்சயமாக தன்னை நிரூபிப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த குழுவினரை சார்ந்த இந்த படக்குழுவினர் அத்தனை பேருக்கும் அஸ் அ பார்ட்டிசிபெண்ட் இந்த ஹோல் டீம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிஷ்கினுடைய இன்னொரு பிடித்த அம்சம் என்னென்னா, அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் இப்போது வைக்கிறார். பெரிதாக பாடல்கள் மேலே அவருக்கு அதிகப்படியான பாடல்களில் நம்பிக்கை இல்லை. அதை பற்றி யோசித்தப்போ எனக்கு ஒரு சின்ன விஷயம் மனசில் பட்டுச்சு. பாதலேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரே ஒரு கவிதை நூலை எழுதுவதற்கு தான் செலவழித்தார். ஆனால் அந்த கவிதை நூல் எழுதப்பட்ட பின்பு தான் ஃப்ரெஞ்சு உலகத்தில் மிக தரமான உயர்ந்த கவிதைகள் உருவாச்சு. ஒரே ஒரு உரைநடை நூல் தான் எழுதினார். அந்த உரைநடை இன்றளவும் அழகு கலையாக முன்வைத்து போற்றப்படுகின்றது. ஒரே ஒரு திறனாய்வு நூல் தான் எழுதினார். அந்த நூல் அவர் வாழ்ந்த காலத்தில் வெளிவந்த அத்தனை திறனாய்வு நூல்களிலும் விட உயர்ந்ததா, நுட்பமானதா, உண்மையானதா இன்று வரைக்கும் பேசப்படுது. ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் செஞ்சார், அது மூலத்தை விட சிறப்பானதாக இருந்தது. வழக்கமாக மிஷ் எப்போவுமே வைக்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல், அதையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு தொடர்ச்சியாக. அதுக்காக எனக்கு ரொம்ப நன்றியும். அந்த ஒரே ஒன்றுங்கிறது உங்கள் மனசெல்லாம் கொள்ளையடிக்கணுங்கிற அன்பான வேண்டுதலோடையும் விடைபெறேன். என்னுடைய பேரன்பும் பிரியங்களும் என்றும் என்னுடைய தோழன் மிஷ்கினுக்கு. பொதுவாக உலகளாவிய ஏதாவது ஒரு மேட்டர், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் ரெண்டு இடம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து ஐநா சபை, இன்னொன்று வந்து பார்பர் ஷாப்பு. ஏன்னா அங்கே பேசாத மேட்டர் எதுவுமே கிடையாது. எல்லா டாப்பிக்குமே அங்கே அன்னைக்கு அப் டு டேட்டில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தனா கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமான இடம். அந்த அங்கே வர்ற ஆட்களும் சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரும் கடைக்காரரும் ரொம்ப சுவாரஸ்யமான ஆள். ஏன்னா நம்ம போய் உட்காந்து சேவிங் பண்ணும்போது சோப்பெல்லாம் போட்டு அந்த கத்தி எடுத்து இங்கே வைக்கும்போது தான், இந்த தடவை டிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா, ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிம்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம். அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் அப்படிம்பா, வேறு மாற்றி சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நபர்கள் நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு களத்தை வந்து மிஷ்கின் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு ஆணையை கட்டி தீனி போடுறதுங்கிறதே சாதாரண விஷயம் இல்லை. ஆதித்யாவுக்கு எடுத்துனையுமே சோதனை. மிஷ்கினையும் நடிக்க வச்சுருக்காரு, ராமியும் நடிக்க வச்சுருக்காரு. ரெண்டு டைரக்டர்களை நடிக்க வைக்கிறதுங்கிறது அவருக்கு உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு இது இருக்கணும். இல்லைன்னா என்ன போய் சொல்கிறதுனால காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சார் இந்த ஷார்ட்டில் என்ன டே சொல்கிற அப்படின்னு ஆரம்பித்தார்னா இவர், இது ஷார்ட்டாடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது. அதனால் ஒரு ஆளை சமாளிக்கிறதே கஷ்டம், ரெண்டு பேரை சமாளித்து அவர் படம் பண்ணியிருக்காருங்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, பயந்த மாதிரி தெரியல. அவரும் நானும் வந்து என்ன இவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு என்னமோ ஒரு ஓனாய் திமிர் பிடித்த ஓனாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், ஞான செருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அந்த பிளட் அப்படித்தானே இருக்கும். அதனால் தைரியமாக அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு, அது படத்துலேயே நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ மிஷ்கின் எப்பவுமே
அவருடைய படங்கள் வித்தியாசம். ஃபஸ்ட்டு படம் நான் சித்திரம் பேச தெரியாதுன்னு அதுக்கு நான் வந்துட்டு இது ஏங்க பப்ளிசிட்டி கொடுத்து எப்பேற்பட்ட பப்ளிசிட்டி கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு படத்தை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ கூட லேட் இல்லை, எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னேன். அது நல்ல வேலை ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கிட்டே உடனே போய் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்படுற அளவுக்கு வந்தது. ஸோ அந்த படம் பார்த்தப்போ அதில் எடுத்த அந்த ஷார்ட்ஸு அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஸோ இவர் எப்பவுமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்பினேன். அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த டீமில் அவருடைய எல்லாருமே ராம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பூர்ணா, அதுக்கப்புறம் கரோலி மியூசிக் பண்ணியிருக்காரு. தமிழச்சி எங்கள் பக்கத்துலேயே உட்காந்துதான் ஒரு வாரத்தை சொல்லவே இல்லை, நான் பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தமிழச்சி அவர்களை கூப்பிட்றாங்க எடுத்துடனே அப்படின்னு அப்படி முழிக்கிறேன் நான். அப்புறம் மைக் வேறு கையில் கொடுத்தாங்க, என்னடா பாட்டு பாட போகிறாங்க மைக் வேறு இவங்க பிடிக்கிறாங்களே அப்படின்னு ஒன்று இதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டைலாக் பாட்டே அவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட ரொம்ப ரசிக்கிறது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்ன இங்கிலீஷு இவங்க தமிழில் தான் கட்டிக்காரலாம் இருப்பானா, ஆனால் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் அவங்க வேலையே அப்படின்னாங்க. அதை ஒரு ஆச்சரியமாக இருந்தது. தமிழில் இவ்வளோ இதாக இருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் இதாக இருக்காங்கன்னு. அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன், உங்கள் டீச்சர் இந்த நீங்கள் டீச்சருங்கிறதுனால பசங்களாம் நல்லா படிப்பாங்களே, நான் உங்கள்கிட்டலாம் படிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நான் முதல் முதல் பார்த்தப்ப சொன்னேன். அந்த மாதிரி அவங்க வந்து இதில் பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் எல்லாமே. ஸோ அந்த டோட்டல் டீமே வந்து உடனே அந்த டைட்டிலு இதெல்லாமே வந்து உடனடியாக படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை. ஏன்னா எப்போவுமே அந்த டைட்டில் வைக்கிறதெல்லாம் அது உடனே ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் அதுதான். ஸோ அது சவரக்கத்தி அப்படின்னு அது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்கணுன்னு ஒரு தாட் வரும். ஸோ இது இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா நான் ரெண்டு மூணு தடவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது நம்மளால் வந்து நானே அந்த கேரக்டர் மாதிரி அதில் எங்கள் அப்பாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது இதே மாதிரி ஒரு வெற்றி விழா கொண்டாடப்போகுது, அதில் கலந்துக்கணும்னு சொல்லி மிஷ்கினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சடனாக மிஷ்கின் ஃபோன் பண்ணுவார், அல்லவியூடா அப்படின்வார், கட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயணம் போய்கொண்டிருக்கு. நடுவில் அவர் புத்தகம் வெளியிட்டார். அப்போது அவர் படங்களை பார்த்த பார்த்துட்டு நான் என்னோடய வெளிப்பாடை ஃபோனில் சொன்னது வந்து ரொம்ப நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி எழுத்து வடிவத்தை என்னால் கொடுக்க முடியல. அது அந்த அஞ்சாதி படத்தை பார்த்துட்டு நான் வந்து மாயா ஜாலோ தான் நினைக்கிறேன் மிஷ்கினுக்கு ஃபோன் பண்ணேன். அஞ்சாவது நிமிஷம் படம் முடியறதுக்குள்ளே அவர் வந்துட்டார். அவர் நான் என்ன சொன்னேன் எதுவும் சொன்னேன் எல்லாம் தெரியும், எனக்கு பயங்கரமாக பாதிச்சது அந்த படம். ஆனால் அது அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த எழுத்துல படம் சொன்னால் தெரியலது. ஸோ கூகுள் பண்ணி எப்படி எழுதுகிறாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப என்னுடைய இது மாதிரி கிளீஷேவாக இருக்குது. நான் அப்புறம் சொன்னேன், அதுக்கப்புறம் சில சமயத்தில் இஸ் காட் காமன் சென்ஸ் அவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஆனால் எல்லா படத்தையும் பார்த்த பின் என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது அதில் ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அது வருது, திருப்பி அதே வார்த்தைகளில் வராது. அந்த படத்தோட பாதிப்பு இது. ஸோ மேக் இட் ஷார்ட், த பெஸ்ட் விஷஸ் டு டைரக்டர் ஆதித்யா, கார்த்திக் இளங்கோ மை அசிஸ்டண்ட், டெஃபினெட்லி தே டூ அன் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப். ஆல் த பெஸ்ட் விஷஸ் மிஷ்கின், ஐ லவ் யூ. இரண்டு கலைஞர்களுமே, ராம் மிஷ்கின் என்கிற இரண்டு கலைஞர்களுமே என்னுடைய என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிக நெருக்கமான நண்பர்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ராம் ஒரு பழைய மோட்டார் சைக்கிளில் எங்களுடைய வம்சி புக்ஸுக்கு முன்னாடி வந்து நின்ற காட்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் முழுக்க பாத்திரங்கள்லாம் கட்டிருந்துச்சு, குண்டா அதெல்லாம் கட்டிருந்துச்சு. இது எதுக்கு ராம்னு, நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட முடியாதுண்ணா, எங்கேயா வழியில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே தானார். அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் படுக்க, அதெல்லாம் வேணா மன சுத்துற வழியில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் பாருங்கள், அங்கே போய் படுத்துட்டு காலையில் வீட்டுக்கு வரேன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்பேஸை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து படுக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி பல என் வாழ்க்கையில் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு மிஷ்கினுடைய அபூர்வமான தருணங்களை என்னால் எழுத முடியும், பேச முடியும்.
தமிழ்ச்சி சொன்னது மாதிரி ஜெண்டர் இல்லாத ஒரு ஆள் வந்து மிஸ்கின். அவர் ஒரு பெண்ணை அணைக்கிறார் என்றால் அதில் ஒரு துளியும் காமம் இல்லாத ஒரு, அது வந்து ரொம்ப அபூர்வமாகத்தான், நாம் ரொம்ப கான்சியஸ் ஆகிடும். அப்படி எந்த நிமிடத்திலும் கான்சியஸ் இல்லாத ஒரு ஆளாக மிஸ்கின் இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய தம்பி சாமிநாதனை அவர் ஓட ஓட விரட்டி விரட்டி வேலை வாங்கின அந்த அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக முகமூடியிலெல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்துருக்கேன். அவர் வாங்காத திட்டு, கெட்ட வார்த்தை, அதை எல்லாத்தையும் இப்போ இனிமேல் தான் டிக்ஷனரியில் எழுதணும். அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு திட்டை வாங்கியிருக்கார். அது எல்லாமே சாமிநாதனுக்கு தெரியும். அண்ணன் நம்மை செதுக்கி கொண்டு இருக்கிறார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்த படத்தில்தான் அவர் என்ன ரிசல்ட்டை கொடுக்கிறார் என்று தெரியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு படத்திலெல்லாம் நடித்தேன், ரொம்ப கம்பல்ஷன் பேரில், என்னுடைய நண்பர் ராஜமுருகன் என்பதால் ஜோக்கர் படத்தில் நடித்தேன். சமீபத்தில் மிஸ்கின் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். எல்லோரும் என்னை கேட்குறாங்க, ஷைலு நீங்கள் வந்து ரோட்டில் போகிறவங்களாம் நடிக்க வைக்கிறீங்க, பவா நடிக்க வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் நடிக்க வைக்க மாட்டேன். பவாவை பற்றி ஒரு கேரக்டர் எழுதுனா அது என்னை வெளியே தள்ளுது. நான் அப்படி வெளியே தள்ளுற ஒருத்தரை வந்து கம்பல்ஷன் பண்ணி என் உள்ளே வைக்கவே மாட்டேன். ஆனால் என் லைஃப்பில் என்றைக்காச்சும் ஒரு நாள் பவாவுக்காக மட்டுமே நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், பவாவை நடிக்க வைப்பேன். இந்த வெளிப்படையான தன்மை இருக்குல்ல, இந்த எதிர்பார்ப்பில்லாத ஒரு தன்மை இருக்குது ரெண்டு பேருக்கு இருக்கிறது தான் இந்த நட்பின், இந்த தூரத்தை, இந்த நட்பின் கண்ணியை மிகச்சரியாக எடுத்துக்கொண்டு போக முடியும். மூன்றாவதாக நான் இன்னொரு மகத்தான ஒரு கலைஞனை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய நண்பர் பிசி ஸ்ரீராம், தமிழ் ஒளிப்பதிவினுடைய அல்லது இந்திய ஒளிப்பதிவினுடைய மேதை என்று அவரை சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை திருப்பாம்பர் சண்முகம் சண்முக சுந்தரம் என்கிற ஒரு பெரிய இசை மேதை வந்திருந்தார். அவர் யோகிராம் சுரத்குமாரை நான் ஒரே ஒரு முறை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். யோகிராம் சுரத்குமார் அவருக்காக நிறுவப்பட்ட ஒரு வெங்கல சிலைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். உட்கார்ந்து ஒரு சிகரெட் பிடித்து கொண்டு அப்படி ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் உள்ளவர் யோகிராம் சுரத்குமார். ஒரு 2000 பேர் அவரை சுற்றி அந்த மணிமண்டபத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். திருப்பாம்பரம் சண்முகம் சுந்தரம் நானும் ஒரு ஓரத்தில் நின்றவுடனே அவர் என்னை கையை காட்டி அவரை கூட்டின்வா என்றார். அந்த ஜன கூட்டத்தில் நடந்து நடந்து நான் அவரை கூட்டி போனேன். பெரிய ஆகிருதியான உருவம் அவர். போனோடனே இவர் வந்து இசைக்கல்லூரியுடைய முதல்வர், மிகப்பெரிய இசை மேதை என்று நான் யோகிராம் சுரத்குமாருக்கு அவரை அறிமுகப்படுத்தினேன். அவர் உடனே நீ பாடுவியா என்று கேட்டார். பாடுவான் சாமி என்று சொன்னார். பாடு அப்படின்னார். உடனே ஒருத்தனுடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டி அப்படியே கையை அப்படி உயர்த்தி பாட ஆரம்பித்தார். அந்த அலாதியான நிமிடத்தில் வந்து அவருடைய மனைவி குறிப்பிட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடுங்க என்று சொன்னார். ஆனார் அவருக்கு தன் மனைவி நிற்கிறது எதுவுமே தெரியல. அப்படி தள்ளி விட்டார் அவங்க ஒய்ஃபை. அவங்க போய் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் உட்கார்ந்தார். எனக்கு தெரியும் நான் பாடுவேன், இந்த அபூர்வ நிமிடத்தை நான் நிரப்புவேன் என்று சொன்னார். பிசி சாருக்கு அப்படி ஒரு அபூர்வ நிமிடத்தை, அது மாதிரி ஒரு 100 அபூர்வ நிமிடத்தை நான் இந்த 3-4 நாட்களாக பல நண்பர்கள் சொல்ல சொல்ல கேட்டேன். நாயகன் படத்தினுடைய கடைசி ஷாட், அன்றைக்கு வந்து பூசணிக்காய் உடைத்து அன்றோடு படத்தை முடிக்க இருக்கிறார்கள். பக்கத்தில் அடையாறில் அந்த ஷூட்டிங் நடக்கிறது. ஒரு மீன் குளத்தில் இருந்து தண்ணி எடுத்து கமல் மேலே அடிக்கிறாங்க, மழை பெய்கிற ஒரு சீன். திடீர்னு எதிர்பாராத தருணத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி வந்து அந்த ஷூட்டிங்கை நிறுத்திட்டார். நிறுத்து, யாரை கேட்டு உங்கள் ஷூட்டிங் நடக்குது என்று கற்றுக்கிறேன். சார் வந்து தூரமாக போய் உட்காந்து ஒரு சேர் போட்டு அதை செட்டில் பண்ணிட்டு வாங்க என்று சொல்கிறார். லைட்டிங் போயினே இருக்கு, அவனோட எல்லாரும் பேசுகிறாங்க. அவன் வந்து 50,000 ரூபா கொடு, அப்போ தான் ஷூட்டிங் நடக்க முடியும் என்று சொல்கிறான். அவர் பார்த்துனே இருக்கார். இன்னும் 3-4 நிமிடத்தில் அந்த ஆரஞ்சு வண்ண கலவை மறையப் போகிறது. இந்த பிசி சார் தூரம் வந்து பார்த்துனே இருக்கு. திடீர்னு எழுந்து வந்து பலார்னு அவனை ஒரு அரைச்சல் விட்டு அப்படியே தூக்கி தூர கிடக்கு போட அப்படின்ற சொல்லி அவன் வந்து அதிர்ந்துட்டான். இந்த மாதிரியான பெரிய ரவுடிகள், பெரிய ஜாம்பவன்கள் சொல்கிறீங்களை வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து டீல் பண்ணிட முடியும். அவர் வந்து ஒரு பெரிய கலைஞன், ஒரு பெரிய இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒளிப்பதிவு மேலே, அதெல்லாம் இல்லை. அப்படியே 1 நிமிஷத்தில் அவனை தூக்கி அப்படி போட்டு அவனை தூக்கி தூர போடுங்கடா என்று சொல்லிவிட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட அவன் எவ்வளோ கேட்குறான், 50,000 ரூபா கேட்குறான் சார், 60,000 ரூபா கொடு என்று சொல்லிவிட்டார். அதுதான் ஒரு கலைஞனுக்கான தருணம். யோகிராம் சுரத்குமார் முன்னாடி திருப்பாம்பாரம் சண்முக சுந்தரம் நின்றதும் பிசி ஸ்ரீராம் அந்த ஆரஞ்சு வண்ணத்தை நாம் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்படி ரியாக்ட் பண்ணதும், இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்கள் வாழ்கிற சமூகத்தில்தான் நானும் வாழ்கிறேன் என்கிற பெருமிதத்தோடு விரைபிடுகிறேன். நன்றி. மிஸ்கின் வந்து குடும்ப உறுப்பினர் மாதிரி தான், அவன் எப்போ கூப்பிட்டான் நான் வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு பாசக்கார பையன் சொல்ல மாட. ஆதித்யா நன்கு
வளர வாழ்த்துக்கள். இந்த பாட்டு தமிழ் சித்தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுதி அதை பாடும்போது உண்மையிலே ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்தது. இந்த பாட்டு உண்மையிலே பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த பிசாஸ் பாட்டு மாதிரியே இது பயங்கர சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கிறேன். குரோலி அவர் வந்து அற்புதமான கலைஞர். அவரை வந்து அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த மிஸ்கினுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த லைன் உல்ஃப் லோன் உல்ஃப் கம்பெனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கிறேன். சில டைரக்டர்ஸ் தப்பாக படம் பண்ணிவிடுவாங்க, ஆனால் தப்பான படம் என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் நான் ராமையும் மிஷ்கினியும் பார்க்குறேன். இன்னும் இவங்க ரெண்டு பேரும் தப்பான படங்களில் பங்கேற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு தப்பான படத்தில் இருக்கவே இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் இந்த படத்தை நான் இந்த படத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் அதையும் மீறி இந்த ஆதித்யா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்க வந்தால், இந்த ரெண்டு ஆளுமைகளையும் மீறி அருள் குரோலியும் சரி ஆதித்யாவும் சரி பின்னிட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் மனசில் நிற்கிறீங்க. வாழ்த்துக்கள். மிஷ்கின் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் சவரக்கத்தி படத்தோட பூஜை நாளை மறுநாள் வச்சுருக்கோம் சார், வந்துருங்க அப்படின்னாரு. உடனே, சார் எங்கே சார் பூஜை அப்படின்னு, நம்ம ஆஃபீஸில் தான் சார் அப்படின்னாரு. சார் ஆஃபீஸ்லையா? எத்தனை பேர் சார் வருவாங்கன்னா, ஒரு 60-70 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார். உடனே, சார் வேண்டாம் சார், ஆஃபீஸில் லாஸ்ட் டைமே ஒரு பூஜை வச்சு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது சார், வேண்டாம், என் வீட்டில் வச்சிடலாமே சார் அப்படின்னா. உடனே, அப்படியா சார், டே ஜோயல் இங்கே வாடா, செல்வா சார் அவங்க வீட்டில் பூஜை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டார். உடனே, ஜோயல் சார் என்ன சார் பூஜை நம்ம வீட்லையா சார் அப்படின்னார். ஆமாம் சார் வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி சார், சாயங்காலம் நான் ஆர்டர் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் இமீடியேட்டாக இது பண்ணிட்டார். சரி, உடனே என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை அலர்ட் பண்ணலான்ட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூஜை வந்து சவரகத்தி பூஜை ஆஃபீஸில் வச்சுக்கலான்னு டைரக்டர் சொன்னார், நான் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு, நாளான்னைக்கு பூஜை அப்படின்னு. அப்படியா, அவள் எத்தனை மணிக்கு பூஜை? இவ்வளோ தான் அவள் கேட்டான். ஸோ இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்ட்டு ஒரு இது ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அந்த பூஜை வந்து எங்கள் வீட்டில் நடந்தது. இந்த படம் உண்மையிலே எங்கள் வீட்டில் நடந்ததுக்கான எனக்கு ரெண்டாவது கொஞ்சம் ஜோஷியம் இதிலெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை போல இருக்குது, அதனால் எந்த ஜோஷியர்கிட்ட போனாலும் ஒரு 6 மாதம்ன்ட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் ஒருத்தருக்கு உண்மையிலே ஒரு 10 வருஷத்துக்கு ஏதாவது டைம் சரியில்லைன்னா 6 மாதம்ன்ட்டு அவங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 10 வருஷம் ஜோஷியம் அப்படின்றத பார்க்குறதே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு தடவை எனக்கு மிஷ்கின் சார் இவ்வளோ சூப்பர் படங்கள்லாம் பண்ணி, ஒரு யுத்தம் செய், ஓனாய மாட்டுக்குட்டியும், பிசாசு, இந்த மாதிரிலாம் படமும் பண்ணி, ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்றதே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அவருக்கு தெரியாமல், அவருக்கு ஜோஷியம் ஜாதகம் இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை, அவருக்கு தெரியாமல் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அந்த பீரியட் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மோசமான பீரியட். அந்த மாதிரி ஒரு பீரியடில் யாரால் படமே பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் அந்த பீரியடில் அவர் அத்தனை படம் பண்ணதே பெரிய சாதனை. அவருக்கு இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடனரி டைம். ஹூவர் இஸ் கோயிங் டு அசோசியேட் வித் ஹிம் இஸ் வெரி லக்கி. மிஷ்கின் படம் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு அனுபவம் தான். அஸ் எ ஆடியன்ஸ் ஒவ்வொரு படத்துலேயும் நான் வந்து ஒரு அடுத்த கட்டத்தையே நான் ஒவ்வொரு தடவையுமே பார்க்குறேன். இந்த முறை இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த உங்க நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி அந்த டீசரை தான் முதல்ல பார்க்குறேன். இந்த இன்பிட்வீன் இவங்க ஒர்க் பண்ணது நான் இதுவரையில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு திரும்பவும் மிஷ்கினுடைய ஸ்டாம்போட ஒரு அற்புதமான படத்தை பார்க்குறதுக்கு தான் நானும் உங்களை போலவே ஆர்வமாக இருக்கிறேன். மிஷினுடைய குழு, ஆதித்யா மற்றும் இசை அமைப்பாளர், இந்த குழுவில் வேலை செய்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்னாங்க இந்த ஓனாய் வந்து யாருக்கு அடங்காது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஓனாய் எங்கிட்ட மட்டும்தான் அடங்கும்.
அது மிஸ்கின் சார்க்கே தெரியும். சாமி சொன்னாப்புல சாமி தான் டைரக்டர் ஆதித்யா அவர் படம் பண்ணுறானே யாரா நடிக்கிறாங்க அப்படின்னு சார் மிஸ்கினும் ராம் சார் நடிக்கிறான் ரெண்டு ஜெயிண்ட்டை வச்சு மிகப்பெரிய டைரக்டர் சார் இப்படா அப்படின்னு மிஸ்கினே சமாளிக்க கஷ்டம் ஒரு ராம் வேறு எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினச்சிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட் கூட ஒரு நாள் கூட போகலாம் நான் மிஸ்கின் சாரோட எல்லா ஷூட்டிங்க்கும் நான் போவேன் இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா நான் இரணியின் ஷூட்டிங் நடந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரகுவரன் சார் வந்தார் ஷூட்டிங்க்கு லைட்டிங்கெலாம் எல்லாம் செட் பண்ணியாச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் ரெடி சார் ஷார்ட் அப்படின்னேன் நடிச்சு காட்டுங்கன்னார் சார் இல்லை சார் இதான் ஷார்ட்டில் வச்சு நீங்கள் தான் சார் இல்லை எப்படி நடிக்கணும் சொல்லு காட்டுங்க அப்படின்னு எனக்கு அதுதான் இங்கே ஞாபகம் வந்தது ராமும் மிஸ்கின்னு என்ன பாடுபடுத்தாமனு வச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் வந்து இவர் தான் ஆட்டி அடிச்சிருக்கார் கண்டிப்பாக வந்து ரகுவன் சார் சொன்னார் என்கிட்ட இரணியின் முதல்வன் முழு எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சி சில வந்திருக்கு அப்படின்னார் அது கூட எனக்கு இரணியின் சேர்த்து கிடைச்சிருக்குன்னு சொன்னார் அதே மாதிரி இந்த படத்தில் இந்த டைரக்டர் தேடி ரெண்டு ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் வணக்கம் இங்கே எல்லாம் வந்து பேசினாங்க ரொம்ப நல்லா பேசினாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து சிறப்பாக வரணும்னு எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்றாங்க உண்மையிலேயே நல்ல நல்ல படம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்ல படம் நான் பண்ணுவேன் அப்புறம் என்னுடைய டைரக்டர் என்னுடைய அண்ணா அவருக்கு முதல்ல நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படம் பண்ணியிருக்க முடியாது இதுக்கு முதல் காரணம் வந்து ஜோயல் அண்ணா தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்துக்கு ஐ லவ் யூ ஜோயல் அண்ணா ஐ லவ் யூ மிஸ்கின் சார் அப்புறம் நிறைய எழுதிட்டு வந்தேன் பட் ஆனால் அதை தூக்கி போட்டுறேன் அப்புறம் ராம் ராம் அண்ணா வந்து பயங்கர எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அவர் கீழே விழுந்து அவர் முட்டியெல்லாம் அடிபட்டு பட் இருந்தாலும் ஷூட்டிங் கொஞ்சம் கூட அவருடைய வழியை பொருட்படுத்தாமல் ஷூட்டிங் வந்து அந்த ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்